डॉक्टर सुंदर मेनन, समाज सेवा। சமூக சேவை செய்ததற்காக ஒன்றிய அரசால் பத்மஸ்ரீ விருது பெற்ற கேரள தொழிலதிபர் பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக சுமார் 30 கோடி ரூபாயை வசூலித்து மோசடியை அரங்கேற்றியதாக கைது செய்யப்பட்டுள்ளார். தொழிலதிபர், சமூக சேவகர், திருச்சூர் திருவம்பாடி தேவசம் போர்டு தலைவர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் மோசடியில் சிக்கியது எப்படி? கேரளாவைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் சுந்தர் மேனன். இவர் தனியார் சர்வதேச குடும்பம் ஒன்றில் தலைவராக இருந்து வருகிறார். மேலும் ஹெவன் நிதி மற்றும் ஹெவன் ஃபைனான்ஸ் என்ற பெயரில் நிதி நிறுவனங்களிலும் இயக்குநராக இருந்து வந்துள்ளார். சுந்தர் மேனன் திருச்சூர் திருவம்பாடி தேவசம் போர்டு தலைவராகவும் இருந்து வருகிறார். அறக்கட்டளை மற்றும் சமூக சேவை அமைப்புகள் மூலம் பல உதவிகளை செய்து வந்ததால் கடந்த 2016 ஒன்றிய அரசு இவருக்கு சமூக சேவைக்கான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இந்த நிலையில் ஹெவன் நிதி மற்றும் ஹெவன் ஃபைனான்ஸ் நிதி நிறுவனத்தின் மூலம் பெறப்பட்ட முதலீடுகள் முதிர்ச்சியடைந்த பிறகும் பலருக்கு பணத்தை திருப்பி அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து முதலீட்டாளர்களை அலைக்கழித்ததால் திருச்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் கேரள முதல்வரிடம் புகார் அளித்ததன் அடிப்படையில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். முதற்கட்டமாக 63 பேரிடம் பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் 7,87,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. போலீசாரின் விசாரணையில் 30 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது பத்மஸ்ரீ விருது பெற்ற சுந்தர் மேனனை போலீசார் கைது செய்துள்ளனர். சுந்தர் மேனன் மற்றும் நிதி நிறுவனத்தின் மற்ற இயக்குநர்கள் சொத்துக்களையும் கேரள போலீசார் முடக்கி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிதி நிறுவனத்தை பிஜு மணிகண்டன் என்ற சரித்திர பதிவேடு குற்றவாளியோடு சேர்ந்து நடத்துவது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் சுந்தர் மேனனுக்கு ஒன்றிய அரசு அளித்த பத்மஸ்ரீ விருதை ரத்து செய்ய வேண்டும் என கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சுந்தர் மேனனுக்கு பத்மஸ்ரீ விருது பெறும் தகுதி இல்லை என்றும் விருது பெறுவதற்கு எதிராக அவரது தகுதிகள் இருப்பதால் ரத்து செய்ய ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. விருதை ரத்து செய்வது தொடர்பாக விருது வழங்கிய ஒன்றிய அரசை மனுதாரர் நேரடியாக அணுகுமாறு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சமூக சேவைக்காக ஒன்றிய அரசு மூலமாக பத்மஸ்ரீ விருது பெற்ற தொழிலதிபர் நிதி நிறுவன மோசடியில் கேரளாவில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.